வணக்கம் குழந்தைகளா, இன்றைய தமிழ் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளையும் பாரம்பரிய விளையாட்டுகளை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்ம என்னென்ன சாப்பிட்றோம், சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, இந்த மாதிரி உணவு வகைகளை நம்ம விரும்பி சாப்பிட்றோம் இல்லையா. அதெல்லாம் எதை என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதில் அந்த பொருள்லாம் எதுலேருந்து பெறப்படுதுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவது பச்சரிசி. என்னதுன்னா பச்சரிசி. இந்த பச்சரிசி எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா, நெல்லுலேருந்து பெறக்கூடியது தான். நெல்லுலேருந்து பெறக்கூடியது. இந்த அரிசியிலே வந்து பல வகைகள் படுது. பச்சரிசி, ரெண்டாவது வந்து புழுங்கல் அரிசி. தினரிசி அப்படின்னா புழுங்கல் அரிசி. இந்த நெல்லை வேக போட்டு கிடைக்கக்கூடியது தான் வந்து புழுங்கல் அரிசி. இது பார்த்தீங்கன்னா வந்து சிவப்பரிசி. தினரிசி அப்படின்னா சிவப்பரிசி. இது என்னன்னா கருப்பரிசி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குதிரைவாளி, அந்த மாதிரி அரிசி இதனுடைய பேர். அடுத்தது கோதுமை. நம்முடைய சிறுதானியங்களில் மிகவும் முக்கியமான ஒரு உணவாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவு தான் கேழ்வரகு. இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. சோளம். சோளம் வந்து மூன்று வகைப்படும். ஒன்று மக்காச்சோளம், இன்னொன்று சிவப்பு சோளம், இன்னொன்று வெள்ளைச்சோளம். இது மக்காச்சோளம் அப்படின்றது நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். அடுத்தது வெள்ளை வெள்ளைச்சோளம். இது என்ன, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து. நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு எல்லா மசாலா ஐட்டத்துக்கும் நம்ம என்ன சேர்த்துக்கிறோம், உளுந்து சேர்த்துக்கிறோம். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அரிசி. அரிசியில் வந்து அதிக கலோரி நிறைஞ்ச உணவு எது அப்படின்னு சொன்னால் அரிசி. இதில் வந்து புரதம் இருக்குது, மாவுச்சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, கால்சியம் இல்லை. இதில் அரிசியில் வந்து கால்சியம் இல்லை. ரெண்டாவது வந்து பொட்டாசியமும் பாஸ்பரஸும் குறைஞ்ச அளவில் இருக்குது. இது குறைஞ்ச நேரத்தில் ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவு அரிசி. அடுத்தது கோதுமை. கோதுமை அப்படின்னு பார்த்தோம்னா கோதுமையில் என்னென்ன சத்துக்கள் அப்படின்னா சோடியம் நிறைஞ்சிருக்கு. கோதுமையில் வந்து அதிக சோடியம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீ ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துது. ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துது. இதனால் நீரிழிவு நோய் உள்ளவங்க சப்பாத்தி அதிகம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அடுத்தது கேழ்வரகு. கேழ்வரகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி இதுக்கு வந்து பேர் இருக்குது. ராகி கேழ்வரகு, ராகி கேப்பை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் உண்டு இதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய கால்சியம் சத்து இருக்குது. இது நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோமா அப்படின்னா நம்மளுக்கு எலும்பு தேய்மானமே வராத அளவுக்கு இது வந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ளுது. 6 மாத குழந்தைக்கூட நம்ம என்ன பண்ணலாம், கேழ்வரகை வந்து உணவாக கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகை வந்து இரவில் ஊற போட்டுட்டு காலையில் அதை என்ன பண்ணோம், அரைச்சி பால் எடுத்து அதை கஞ்சியாக செஞ்சு அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது அது வந்து என்ன சீக்கிரம் ஜீரணாகக்கூடியது. இது வந்து சிறிய 6 மாத குழந்தை முதல் கொண்டு பெரியவர்கள் வரையும் இது ஊட்டச்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து இருக்குது, இரத்த சோகை வராமல் தடுக்குது. இது ஒரு மருந்தாகவே பயன்பட்டு கொண்டிருக்குது. மக்காச்சோளம். மக்காச்சோளத்தில் அப்படின்னா இது நம்ம பச்சையாகவும் சாப்பிடலாம், வேச்சும் சாப்பிடலாம். அப்படியே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நார்ச்சத்து கிடைக்கும். இது வந்து மலச்சிக்கலுக்கும் மூல நோய் வராமையும் தடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் இந்த மக்காச்சோளத்தில் இருக்குது. வெள்ளைச்சோளம். வெள்ளைச்சோளம், இந்த வெள்ளைச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா அரிசி கோதுமையை விட 3 மடங்கு இதில் என்ன நிறைஞ்சிருக்கு, சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாமே நிறைஞ்சிருக்குது. இது எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் இது பயன்படுகிறது. ரெண்டாவது இதய நோய், நீரிழிவு நோய். அடுத்தது உடலுக்கு ஆற்றல் தரக்கூடியது, உடல் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு பொருளாக இது பயன்படுகிறது. இது வந்து உளுந்து. இது வந்து உளுந்து வடை செஞ்சு சாப்பிட்லாம், இனிப்பு வடை செஞ்சு சாப்பிட்லாம், உளுந்து கஞ்சி குடிக்கலாம். இதனால் வந்து என்னது, அதிக இரும்பு சத்து. இதுலேயும் அதிக இரும்பு சத்து, பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம் எல்லாமே இருக்குது. இது கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் ஏற்ற ஒரு உணவாக இருக்குது. அடுத்தது இது நீரிழிவு நோய் உள்ளவர்களும் நம்ம இதை சாப்பிட்லாம். நம்ம சரும பிரச்சனை வராமல் பாதுகாத்துக்கொள்ளுது. அடுத்தது பார்த்திங்கன்னா உடம்பில் இருக்கிற காயங்கள், புண்கள் இதெல்லாம் வராமல் தடுக்க இது மிகவும் உதவியாக இருக்குது. உளுந்து, கருப்புளுந்து.
என்னன்னா மாம்பழம். அப்படின்னா முக்கனைகளில் ஒன்றான மாம்பழம், மிகவும் சுவை நிறைஞ்சது. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்கு. விட்டமின் ஏ வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்பவும் நல்லது. இது மாதுளை. இந்த மாதுளை பழம் வந்து அதிக சத்து நிறைஞ்சது, நிறைய சத்துக்கள் இருக்குதுல, இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் நிறைய இருக்கு. எல்லாத்துலேயும் எல்லா சத்துக்களும் இதில் நிறைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் நிறைய எடுத்துக்கணும், இது ரொம்பவும் நல்லது. நம்ம இது வந்து பானமாகவோ இல்லை அப்படியோ மிண்டோ நம்ம சாப்பிடும்போது இது நம்மளுக்கு மிகவும் ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு பொருளாக இது இருக்கு. சாத்துக்கொடி. இந்த சாத்துக்கொடி அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப உடம்பு முடியாதவங்க, ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்க, உடனே காய்ச்சல் இருந்தால் இந்த சாத்துக்குடி ஜூஸை குடித்த உடனே நம்மளுக்கு உடனடி எனர்ஜி கிடைக்கும். அதே போல் எலும்பு சம்மந்தமான எல்லாத்துக்கும் இது ரொம்ப சிறந்த ஒரு உணவாக இருக்குது. இதுவும் ஒரு மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு மருந்தாக பயன்படுது. என்னென்ன உணவுப் பொருட்களை பார்த்தோம், உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்தோம். இப்போ நம்ம எங்கேனாவது போகிறோம், வெளியில் போகிறோம், ஒரு சுற்றுலாத்தலம் போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு உணவகத்துக்கு போய் உணவு சாப்பிட்றோம். உணவகத்தில் ஒரு பட்டியல் இருக்கும், அந்த பட்டியலை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், உணவை தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிடுவோம். அதே போல் இங்கேவும் நம்ம என்ன பண்ணுறோம், உணவு பட்டியல் இருக்குது, அந்த உணவு பட்டியலில் நம்ம படித்து என்னென்ன சத்துக்கள் நம்ம படித்தோம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பட்டியலைப்படி பிடித்ததை சுவை, பட்டியலைப்படி பிடித்ததை சுவை. உணவகம் ஒரு குட்டி இட்லி, எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது குட்டி இட்லி. அடுத்தது மசால் தோசை, மசால் தோசை எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள். அடுத்தது நெய் தோசை, நெய் தோசையும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மூணு உணவுகளுமே வந்து என்னென்ன எதை பயன்படுத்தி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், புழுங்கல் அரிசி, பச்சரிசி, உளுந்து, இது மூணு கலவையும் சேர்த்து தான் இந்த மூணு பொருளும் நம்ம தயாரிக்கிறோம். அடுத்தது ஆப்பம். ஆப்பத்துக்கு வந்து பச்சரிசி மட்டும் போதும், அதை ஆட்டி நம்ம ஆப்பமாக செய்கிறோம். இடியாப்பம், இடியாப்பத்துக்கு வந்து பச்சரிசி மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். பச்சரிசி எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, பச்சரிசியை ஊற போட்டுட்டு அதை உலர்த்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதை அரைச்சி அந்த அரைச்சி அரிசிலேருந்து ஒரு களிப்பதத்துக்கு செஞ்சு இடியாப்ப குழல போட்டு பசஞ்சு பிழிஞ்சி ஆவியில் நம்ம வேக வைக்கிறோம். அடுத்தது கேழ்வரகு அடை, கேழ்வரகு அடை, கேழ்வரகு அடை அப்படின்னா கேழ்வரகுல என்ன சத்து இருக்குன்னு பார்த்தோம். கண்டிப்பாக என்ன பண்ணோம், எல்லாருமே இந்த கேழ்வரகு உணவை நம்ம அன்றாட உணவில் சேர்த்துக்கணும். இந்த கேழ்வரகு அடையாகவும் சாப்பிட்லாம், கூழாகவும் சாப்பிட்லாம், களியாகவும் சாப்பிட்லாம். அடுத்தது சோளப்பிட்டு, சோளப்பிட்டும் அதே போல் தான். சோளப்பிட்டு எதுக்கு உதவுன்னு சொன்னோம், சோளம் வந்து அதிக சத்து நிறைந்த ஒரு உணவாக நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து நம்ம என்ன பண்ணோம் அன்றாட வாழ்க்கையிலையும் நம்ம எடுத்துக்கணும். சோளக்கூழ், சோளக்களி, சோளச்சோறு இந்த மாதிரியான உணவாக நம்ம சாப்பிட்லாம். அடுத்தது அவல் உப்புமா. நம்ம தமிழ்நாட்டில் இன்னமும் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பசித்த உடனே அது வெறுவாய்க்கு அவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம அவல் இன்ன வரையும் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இதுவும் வந்து நெல்லுன்னு தான் தயாரிக்கப்படுது. சப்பாத்தி, நம்ம சப்பாத்தியில் என்ன சத்து இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். பூரிக்கிழங்கு, இந்த பூரிக்கிழங்கு வந்து கோதுமை மாவுலேருந்து கிடைக்கக்கூடியது தான். கிழங்கு, பூரிக்கிழங்கு அப்படிங்கும்போது உருளைக்கிழங்கை நம்ம அதுக்கு பயன்படுத்துகிறோம், அதனால தான் பூரி கிழங்கு அப்படின்னு சொல்கிறோம். பொங்கல், பொங்கலுக்கு என்னென்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, பச்சரிசி, மிளகு, சீரகம், பாசிப்பருப்பு, இது மூன்று கலவையாக செய்கிறது தான் பொங்கல். மெதுவடை, இந்த மெதுவடை எதுலேருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னா, இந்த கருப்புளுந்துலேருந்து தான் மெதுவடை தயாரிக்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இனிப்பு பணியாரம், அந்த உளுந்திலே இனிப்பு பணியாரம் தயாரிக்கலாம். பழச்சாறு, நம்ம பழத்தில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய பழங்கள்லாம் இருக்குது. நிறைய அந்த பழங்களில் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், உணவில் எடுத்துக்கணும், பழச்சாராகவோ இல்லை அப்படியோ நம்ம சாப்பிட்லாம். பனிக்கூழ், பனிக்கூழ் அப்படின்றது என்னதுன்னா பாலை தயாரிக்கக்கூடியது. அது வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் சொல்கிறீங்களா, அதுதான் வந்து பனிக்கூழ். சிறுவர் சிறுமியிருக்கான பாரம்பரிய விளையாட்டுகள், குழந்தைகள் பேசுவதற்கு, பாடுவதற்கு, உடல் வலிமை பெறுவதற்கு, வெற்றி தோல்வியை மேற்கொள்வதற்கு விளையாட்டு மிகவும் பயன்படுது. இந்த விளையாட்டுகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். கண்ணாமூச்சி, கண்ணாமூச்சி அப்படின்னா ஒரு துணியால் குழுக்களாக இருப்பாங்க, ஒரு 10 பேர் இல்லை ஒரு 5 பேர் அந்த மாதிரி குழுக்களாக இருக்கும்போது ஒருவருக்கு மட்டும் கண்ணை கட்டி விட்டுருவாங்க. அப்படி கண்ணை கட்டுறதுக்கு ஒரு துணி தேவைப்படும்.
அப்படியே கண்ணை கட்டிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க எண்ணிக்கை சொல்லுவாங்க அவங்க முன்னாடி விரலை நீட்டி இது எத்தனை இது எத்தனை அப்படின்னு கேட்கும்போது அவங்க தவறான ஒரு பதில் சொல்லும் பொழுது அவங்களுக்கு கண்ணு தெரியல அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க ப்ரூவ் பண்ணிக்குவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்சி நல்லா ரொட்டேட் சுற்றி விடுவாங்க சுற்றி விடும்போது அவங்களுக்கு யார் யார் எந்த திசையில் இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதுக்கப்புறமே அவங்கள வந்து வந்து தொட சொல்லுவாங்க அந்த கண்ணை கட்டியிருக்கவங்கள அப்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கண் வந்து இப்படி கட்டப்படுது இப்படி கட்டப்படும் போது நம்மளுக்கு இப்போ கண் தெரியாது அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செவி மூலமாக நம்ம கேட்குறோம் அவங்களுடைய அசைவுகளை இந்த செவி மூலமாக கேட்கறதுனால அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள என்ன பண்ணுறோம் போய் தொடுறோம் அதுதான் வந்து கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி விளையாடுறதுனால நம்மளுக்கு செவித்திறன் நம்மளுக்கு நல்லா கேட்கக்கூடிய செவித்திறனை வலிமை பெறுது அடுத்தது குழு ஒற்றுமை கிடைக்குது நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடக்கூடாது ஒரு குழு ஒற்றுமை கிடைக்குது அடுத்தது அவங்க யூகிக்கக்கூடிய திறன் நம்மளுக்கு வளருது இதுலேருந்து இது நம்ம கற்றுக்குறோம் கண்ணாமூச்சிலேருந்து இந்த திறன்கள் எல்லாமே நம்ம கற்றுக்குறோம் எரிக்கல் பந்து விளையாடுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய காலத்தில் ஓடு உடஞ்சால் அந்த ஓட்டிலேருந்து அந்த என்ன பண்ணுவாங்க சிறுவர்கள் வந்து அந்த ஓட்டை தேய்ச்சி ஏழு ஓடு எடுத்துக்குவாங்க அதுபோல் இப்போ நான் வந்து ஏழு கற்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முதல்ல ஒரு பெரிய கல் அடுத்தது அதை விட ஒரு சிறிய கல் அதுக்கும் ஒரு சிறிய கல் அது அடுத்தது ஒரு சிறிய கல் அடுத்தது ஒரு சிறிய கல் அதுக்கடுத்து ஒரு சிறிய கல் அதுக்கடுத்து அதை விட ஒரு சிறிய கல் இப்போ இது வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறோம் அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த விளையாட்டு விளையாடுவதற்கு குறைஞ்சது ஒரு 6 பேர் இல்லைன்னா ஒரு 10 பேர் தேவைப்படும் சிறுவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நின்று கொள்வார்கள் ஒரு சிறுவன் மட்டும் கொஞ்சம் தூரத்திலிருந்து இந்த பந்தை எறிவான் குறிப்பாத்து எறிவான் அப்படி எரிந்து விழும்போது கற்கள் சிதறி விழும் அந்த சிதறி விழுற கற்களை வந்துட்டு அந்த சுற்றி இருக்கிற சிறுவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த கல்லுகளை வந்து எடுத்து இப்படி அடுக்கிட்டாங்கன்னா இந்த விளையாட்டு வந்து முடிஞ்சதுன்னு அர்த்தம் அதுக்குள்ளேயே அந்த சிறுவன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா யாரோ ஒரு சிறுவனை வந்து குறி வைத்து அந்த பாலால் அவன் அடிக்கணும் அப்படி அந்த பாலால் அந்த சிறுவனை அடித்த உடனே அந்த சிறுவன் என்னன்னா அவுட் ஆகிடுவான் இதுதான் இதனுடைய விளையாட்டினுடைய முறை இதனால் நம்மளுக்கு என்ன வளருது அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாத்து அடிக்கும் திறன் மாணவர்களுக்கு வளருது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொறுமையை கொடுக்கிறது அடுத்தது பார்த்தோம்னா விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வளருது இது வந்து பல்லாங்குழி பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு இருவர் மாத்திரம் இதை விளையாடலாம் இது வந்து என்னன்னா காய் என்ன சொல்லுவாங்கன்னா காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா காயின் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒவ்வொரு குழிக்கும் 5 காய் இப்போ ஒரு குழியில் நான் போட்டுட்டு வரேன் 1, 2, 3, 4, 5 அப்படி போடும்போது நம்ம அடுத்த குழி எடுத்துக்கிறோம் அடுத்த குழி எடுத்து 1, 2, 3, 4, 5 இப்போ ஒரு காய் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு மீதம் கிடச்சிருக்கு சேமிப்பு நம்மளுடைய சேமிப்பு பல்லாங்குழி விளையாடுவதன் மூலம் நம்ம கணிதத்திறன் மேம்படுது அடுத்தது சேமிப்பின் தன்மையை நம்ம அறிஞ்சு கொள்கிறோம் அடுத்தது வணிக முறை கற்றுக்குறோம் ரெண்டாவது ஒற்றுமை நம்ம அந்த இடத்துல கற்றுக்குறோம் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நம்ம கற்றுக்குறோம் என்னன்னு சொல்கிறோன்னா அஞ்சாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க 5 கல் இருப்பதனால வந்து 5 கல் அப்படின்னு சொல்லுவாங்க இது 7 கல் இருப்பதனால இது வந்து 7ஆங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதனுடைய விளையாட்டு முறை அப்படின்னா இது நிறைய பேர் விளையாடலாம் 4 பேர் 5 பேர் கூட இதை விளையாடலாம் விளையாடும் முறை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கல் மேலே தூக்கி போட்டுட்டு அந்த கல் கீழே வரத்துக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கல்லை எடுத்துட்டு மேலே போயிட்டு வர கல்லையும் நம்ம பிடிக்கணும் பாருங்க அஞ்சாங்கலுடைய பயன்கள்னு பார்த்தோம்னா செயல் வேகம் அதிகரிக்கும் எண்ணிக்கையும் எளிமை புரியும் அடுத்தது பார்த்தோம்னா கணிதத்திறன் கூடும் கை விரல்கள் வந்து என்ன பண்ணுன்னா வலிமை பெறும் பார்வை திறன் அதிகரிக்கும் என்னன்னு பார்த்தோம்னா கிட்டிப்புல் இந்த கிட்டிப்புல் விளையாடுறதுக்கும் 3 பேர் 4 பேர் சேர்ந்து விளையாடலாம் இந்த கிட்டிப்புல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அளவு தெரிஞ்சுக்கலாம்
அடுத்தது இது விளையாடும் போது கட் பண்ணி எகுறோம் நீண்ட தூரம் கூட இதை வச்சு அடிக்க முடியும் இதனால வந்து கை வந்து வலிமை பெறும் இது வந்து கயிறாட்டம் கயிறாட்டம் இது ஒரு தடவை விளையாடலாம் மூணு பேர் சேர்ந்தோ விளையாடலாம் ஒரு தடவை விளையாடும் போது நம்ம நிறைய நேரம் விளையாடும் போது மூச்சு பிடிச்சு விளையாடுறதுனால நம்ம சுவாச பாதை சீராகும் இரண்டு பேர் சேர்ந்து விளையாடும் போது இரண்டு பேர் ஒரு இந்த சைடு ஒருத்தர் இந்த கயிறை பிடிச்சுக்குவாங்க இந்த சைடு ஒருத்தர் கயிறை பிடிச்சுக்குவாங்க சென்ட்ரல் நிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குதிப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த கயிறை மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படி அவங்க விளையாடும் போது நம்ம குதிச்சு குதிச்சு விளையாடும் போது நம்மளுடைய கர்ப்பப்பை திறன் அடையுது கரு நிலைத்து நிற்குது பம்பரம் இது மரத்தாலேயும் மரக்கட்டையாலையும் செய்யலாம் இது வந்து லப்பர்னால செய்யப்பட்டிருக்கு அப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம அப்பாக்களே கட்டையை வெட்டி நம்மளுக்கு பம்பரம் செஞ்சு கொடுப்பாங்க இது வந்து அப்படின்னா சாட்டை இந்த சாட்டை கொண்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும் பம்பரம் சுற்ற முடியும் அப்படி பிடிச்சி அப்படி இழுத்து விடும்போது நம்மளுடைய கை வலுவடையும் பொறிநுட்பம் விளங்கும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் புரியும் எதிராளியினுடைய தந்திரம் விளங்கும் வந்து உண்டிவி அப்படின்னு சொல்லுவாங்க இது இழுத்து அப்படி குறிப்பார்த்து அடிக்கும்போது நம்மளுக்கு குறிதிறன் அதிகரிக்குது கை வந்து வலுப்பெறுது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கூடுது இது வந்து பட்டம் நம்மளே செய்து விளையாடலாம் இது ஒரு தொடப்பு குச்சி இது வளைவாக ஒரு குச்சி பேப்பர் கட்டிங் இந்த மாதிரி பண்ணி நாமளே பட்டம் செஞ்சு விளையாடும் போது நம்மளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த பட்டம் விளையாடும் போது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கையின் கட்டுப்பாட்டு திறன் அதிகரிக்குது விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் பிறக்குது இது வந்து பரமபதம் பரமபதம் அப்படின்னு பார்த்தோம்னா தாயக்கட்டையை வச்சு நம்ம விளையாடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏணி அப்படிங்கும்போது மேலே ஏறிடும் பாம்பு கிட்ட அந்த காய் வந்துச்சுன்னா கீழே இறங்கி இங்கே வந்துடும் இதனால நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னால் இயற்கையின் தத்துவம் புரியும் அடுத்தது எதிராளியினுடைய தந்திரம் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும் வாழ்வியல் கல்வி நம்மளுக்கு தெரியும் இயற்கையின் நீதி நம்மளுக்கு புரியும் இது வந்து கோலி குண்டு சிறுவர்கள் மிகவும் விரும்பி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டில் பார்த்தோம்னா மூணு பேரோ நாலு பேரோ குழுவாக விளையாடலாம் ஒரு வட்டத்துக்குள்ளே இந்த கோலி குண்டுகள்லாம் நிறுத்திடுவாங்க ஒரு ஒரு நபர் மட்டும் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற கோலி என்ன பண்ணுவான் அப்படியே அடிக்கும்போது குறிப்பார்த்து அடிக்கும்போது அந்த கோலியெல்லாம் அவனுக்கு புரியதாக இருக்கும் கோலி குண்டு விளையாடுவதால் நம்மளுக்கு வந்து கை வலிமை பெறுது குறிப்பார்த்து அடிக்கும் திறன் வளருது ஒற்றுமை கூடுது விளையாடு வலிமை பெறு கண்ணா மூச்சு ஏலங்கள் எரிப்பந்து பல்லாங்குழி பல்லாங்குழி பரம பதம் பட்டம் கோலி ஆட்டம் தாயம் பம்பரம் ஏலங்கள் ஐந்தங்கள் கயிறாட்டம் கிட்டிப்புல் பச்சைக்குதிரை உண்டிவில் இது போன்ற இன்னும் பல விளையாட்டுகளை விளையாடி மகிழவும் இது போன்று நமது பாரம்பரிய குணம் கொண்ட விளையாட்டுகளை மாணவர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்து மகிழ்வோம் மறுபடியும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்